ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்ன்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான சமையல், சைவ சமையல். வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுட்டு சுரைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். சுரைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி சவுச்சவுலாம் கட் பண்ணுவோமோ அதே மாதிரி சுரைக்காயிலையும் செய்யலாம், சவுச்சவுலையும் செய்யலாம், பரங்கிக்காய் இந்த மாதிரி காய்கறிகளில் செய்யலாம். நூல்கோலில் கூட இந்த மாதிரி பொரியல் செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சுரைக்காயை இப்படி கட் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு தேவையானதுக்கு வெங்காயம், பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு நிறைய போடணும் இந்த காரக்குழம்புக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி அதில் குழம்பு மிளகாய் தூள், உப்பில் எல்லாமே நான் போட்டு கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த சுரைக்காய் பொரியலுக்கு தேங்காய் வரைக்கும் திருவி எடுத்து வச்சேன். இதுதான் வந்து இப்போ இன்றைக்குரிய சமையல். எப்பொழுதும் போல் சாதம் வந்து குக்கரில் வடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இது தண்ணி சொட்டி அந்த சாதத்தை எடுத்து வைக்கிறதுக்காட்டிலே ஈஸியாக வேலை செஞ்சிடலாம். தேங்காயெலாம் சேர்க்காத இது வெண்டைக்காய் புளிக்குழம்பு. அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதே எண்ணெய் சட்டியிலே தான் நான் குழம்பு தாளிக்க போகிறேன். அதனால் இதிலேயே வந்து வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அதே மாதிரி இந்த குக்கரில் தான் வந்து நான் சுரைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். பாத்திரத்தில் செய்யலை, சீக்கிரமாக செஞ்சிடலாம். சின்ன குக்கர் தான், அதில் வந்து பொரியல் செஞ்சிடலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொரியலை செய்வோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு வெண்டைக்காயை நம்ம போட்டு வணக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பொரியலையும் செஞ்சிட்டோம்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சு போயிடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டுக்கலாம். வெண்டைக்காயை நறுக்கிறதுக்கு முன்னாலே கழுவிடுங்க. கழுவிட்டு நறுக்கி வச்சுக்குவோம். இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாகலாம் போடுவேன். வெண்டைக்காய் புளிக்குழம்புல உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்துருக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சாம்பாரோட புளிக்குழம்பு, வறுவல், இதை மாதிரிலாம் உப்பு புளிப்பு சேரும்போது இன்னும் நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு. நல்லா சுணங்கி வரணும். அது வரைக்கும் இது வந்து வதக்கணும். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு சிம்மில் போட்டுக்கலாம் அடுத்த. அப்படி தண்ணம்னா வந்து நல்லா சுணங்கி வந்திருக்கும். இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்காட்டிலே நம்ம சுரைக்காய் பொரியலை செஞ்சுப்போம். இப்போ சுரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் மேக்ஸிமம் எல்லா பொரியல், வறுவல், கூட்டு, கிரேவி எல்லாமே நான் குக்கரில் தான் செஞ்சுருவேன். ஈஸியாக எனக்கு வேலை முடிஞ்சிடும். ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம செஞ்சிட்டோம்னாலே முடிஞ்சிருச்சு. கொஞ்சமாக இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது டயட்டில் வந்து இருக்கிறவங்க இந்த சுரைக்காய் பொரியல் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். இதை தாளிக்கும்போது இந்த வெண்டைக்காயை அப்பப்பக்கி இடையில வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்ச பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்கத போடுறதுனால நம்ம கடுகும் உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டால் போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். அதுவும் நல்லா செவந்து வரட்டும். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பெல்லாம் நீங்கள் வந்து டைரெக்டாக போடுறதோட கொஞ்சோண்டு ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அடுத்து இதுக்கு நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நான் ரெண்டு வந்து லைட்டாக கீறி விட்டு போட்டிருக்கேன். முழுசாகவே பொடியாக கட் பண்ணலை. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோம். நல்லா இதை பரப்பி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சுரைக்காயை போட்டுக்கலாம். சுரைக்காயை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பொடியாகவும் கட் பண்ண வேணாம், பெருசாகவும் கட் பண்ண வேணாம். மீடியமான சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ அதையும் நல்லா பரட்டி விட்டுக்குவோம். இப்போ இதை வதக்கும் போது நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு அதையும் இதில் போட்டுக்கலாம். பருப்பு கொஞ்சம் கூட போடும் பொழுது என்னாகும், பொரியல் நமக்கு கொஞ்சம் கூட கிடைக்கும். அடுத்து நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை இதில் போட்டுக்கலாம்.
நல்லா இருக்கும் இந்த பொரியல். நீங்கள் கூட்டாக வச்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதையும் இதோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும்னா இந்த பொரியலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொரியலுக்கு இவ்வளோதான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா சுரக்காயும் நீர்க்காய் இது தண்ணி விடும் போதும். இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. அதுவும் தேங்காய் வந்து நல்லா போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு தண்ணி ஊற்றுறதுனால அப்படியே தேங்காய் பால் மாதிரியே இருக்கும். இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்குவோம். மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில், ஏன்னா இது உடனே விசில் வந்துடும், அதனால் ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் போன பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து வதங்கியிருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதிலேயே குழம்பு தாளிச்சுக்குவோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த குழம்புக்கெல்லாம் வந்து கார குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா தேங்காய் வேற நம்ம போடலை. ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்டா கூட இந்த குழம்பு வீணாக போகாது. ஒரு ஸ்பூன் குழம்பு எடுத்து போட்டோம்னாலே சாதத்துக்கு நிறைய இருக்கும். கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். அடுத்தது வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்ச பிறகு நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் உரிச்சு வச்சிருக்கிற பூண்டையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை போட்டாச்சு. அடுத்தது கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். பூண்டு வந்து நான் உரிச்சு வச்சிருக்கிறது போட்டிருக்கேன். பூண்டு வந்து நான் நிறைய சேர்த்துக்கோங்க. நீங்களும் வந்து பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி காரக்குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பூண்டு நிறைய சேர்த்திங்கன்னா. கொஞ்ச நேரம் கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். சின்ன தக்காளி தான் நான் ஒன்று போடுறேன். நான் ஆல்ரெடி வந்து உப்பெல்லாம் போட்டு குழம்புல கரைச்சி வச்சுட்டேன். நீங்கள் அப்படி உப்பு போடலைன்னா இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கும். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு அதில் ஊற்றிக்கலாம். நான் எல்லாமே போட்டு கரைச்சி வச்சிட்டேன். குழம்பு மிளகாய் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள், நீ உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம். நீங்கள் இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் பொழுது வெண்டைக்காயும் பெருங்காயத்தூளும் போடணும். நல்லா கொதிக்கட்டும். அங்கே குழம்பு ரெடி ஆகிறது காட்டிலையும் இங்கே பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரத்தையும் நம்ம தேய்ச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போயிடும். கையோடு நம்ம சமைச்சிட்டு இருக்கும் பொழுதே உடனே கையோட பாத்திரத்தையும் தேய்ச்சிடணும். அதே மாதிரி வந்து அடுப்பு மேடையும் அப்படியே தொடச்சி தொடச்சி விட்டு வச்சுட்டோம்னா நமக்கு லாஸ்ட்டாக வேலை கஷ்டம் தெரியாது. கிச்சனுக்கு வந்தோம்னா கொஞ்ச நேரம் அப்படியே நிற்காம கடக்கடன் வேலையை செஞ்சுட்டோம்னா அப்புறம் லாஸ்ட் நம்ம செய்யும் போது ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் நம்ம சமைச்சு முடித்த பிறகு பாத்திரம் தேய்ப்போம் செய்வோம்னு போட்டு வச்சோம்னா அப்புறம் அழுப்பாக இருக்கும். அப்புறம் தேய்ச்சி வைப்போம். அதனால் கையோடு எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சிடணும். தேய்ச்சி வச்சுட்டு சிங்கையும் நம்ம வந்து கழுவி எல்லாம் வச்சு தொடச்சி போட்டு வச்சிட்டோம்னா அந்த ஈர வாடை இல்லாமல் இருக்கும். எல்லாத்தையும் தேய்ச்ச பிறகு பார்க்கலாம். குழம்பு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெண்டைக்காய் போடுவோம். வதக்கின வெண்டைக்காயை போட்டுட்டு அடுத்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து ஃபஸ்ட்டே போட்டுட்டோன்னா வாசம் போயிடும். இந்த மாதிரி குழம்பு கொதிக்கும் போது போட்டோம்னா நல்லாயிருக்கும் வாசம். எப்பயுமே குழம்புன்ற இல்லை சட்னியுமே வந்து தாளிக்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது குழம்பு நல்லா வத்தி வரட்டும். இந்த வெண்டைக்காயில் வந்து உப்பு காரம் புளிப்பெல்லாம் சேரும். லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிகிட்ருக்கு. கொதிச்சிகிட்ருக்கட்டும் சுண்டி வர வரைக்கும். இப்போ இங்கே பொரியலுக்கு முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். பொரியல் இந்த பாத்திரத்தில் செஞ்சோம்னா கூட இப்படி வராது. நல்லா இருக்குது. காயும் கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்க வேண்டியதான்.
அவ்வளோ நல்லா வாசமாக இருக்குது. தேங்காய் போட்டிருந்ததுனால அந்த தேங்காய் பாலில் தான் வெந்திருக்கு இந்த பொரியல்னால அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பெல்லாம் தாளித்து விட்டிங்கன்னா கூட கலர் மாறும். இதில் பாருங்கள் கலரே மாறல, அப்படியே முழிச்சிக்கிட்டே இருக்கிற அப்படியே இருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த குக்கரையும் தேய்ச்சிடலாம். குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். கண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. சுத்தமான குழம்பாக இருக்கணும். இப்போ இதில் உங்களுக்கு வேணும்னா வெல்லமும் நாட்டு சர்க்கரையே போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இந்த இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்ததுனால நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போ அவ்வளோதான், குழம்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். சமையல் வேலை எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கிச்சனையும் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணியாச்சு. சமைச்சிட்டு கையோடு அந்த பாத்திரத்தையும் தேய்ச்சோம். அதையும் எடுத்து எல்லாமே அடுக்கி வச்சாச்சு. லைட்டாக தான் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். என்னென்ன சமைச்சிருக்கோங்கிறது பார்க்கலாம். குக்கரில் வடித்த சாதம், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அடுத்தது சுரைக்காய் வந்து கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு போட்ட பொரியல். இப்போ சாப்பிடும்போது முட்டை செஞ்சுக்கணும். இப்போயே முட்டை ஆம்லேட் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு மாதிரி கவச்சி வாடை அடிச்சிடும். அதனால் சாப்பிடும்போது செஞ்சுக்கலாம். கெட்டி தயிர் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான் என்னுடைய சமையல். இன்னையோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.